ரைட் சைடு ஓட்டிக்கிட்டே மழை பெய்யினா லெஃப்ட் சைடு வந்து எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஓட்டு. வழியில் யாரும் வசூல் மன்னர்கள் இல்லாத இருந்தாக்க நல்லா இருக்கும். கடவுளே கொஞ்சம் பார்த்துக்க, கையில் காசு இல்லை. அதாவது கொஞ்சம் தான் இருந்தது, உள்ளே ஏறி இருக்காது. ஆர்டிஓ ஆர்டிஓ கேஸ் போட்டுக்கிறதுனா போட்டுங்க, என்கிட்ட காசு கிடையாது, நீங்கள் ஆன்லைனில் போட்டு கொடுங்க, கட்டிப்பாங்க. ஃபுல்லாக லைன் நிற்குதா. வெல்கம் பேக் டு த சேனல் காய்ஸ். மக்களே, இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் காவேலின்ற இடத்துல இருக்கேன். இப்போ பார்க்கிங்கில் கொஞ்ச நேரம் நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. சரி, ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு, சரி ரைட்டு வாங்க கிளம்பலாம். இப்போ எங்கேருந்து எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஹைதராபாத் போயிட்டு, ஹைதராபாத்தில் லோடு ஏற்றிக்கிட்டு திரும்ப சென்னை போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் இறக்கிறதுக்காக. போன ட்ரிப்பு அதே கம்பெனி கொச்சின் லோடு போயிருந்தோம், கொச்சின் அன்லோடிங் பண்ணுறதுக்கு. கொஞ்ச நாள் அதான் இருந்திருக்கோம், கன்ஃபியூஸ் பண்ணி என்னமோ பண்ணி மறுபடியும் அங்கே சென்னை போர்ட்டுக்கு பில்லு கொடுத்துட்டாங்க. சரி ரைட்டு வாங்க அங்கேருந்து கிளம்பலாம். டயரை மண்டு ஒரு செக் பண்ணிப்போம். சின்ன சின்ன கல் மட்டும் எப்படியாவது நின்றுக்குது. நல்ல அருமையான கிளைமேட்டு, ஆனா உள்ள நான் வேர்த்து விறுவிறுக்க உட்கார்ந்துட்டு இருக்க. மக்களே, ரெண்டு பக்கமும் கண்ணாடி ஏத்தி விட்டனா, மணர அனல் நின்னுட்டு இப்போ திடீர்னு தூரல் போடவே, திடீர்னு தூரல் போட்டால் வெயில், வெயிலில் இருந்த வண்டி அனல் உள்ளே கிளப்புது பயங்கரமாக. பார்த்தீங்கன்னா ஒரு 230 கிலோமீட்டர் வரும். அதாவது சென்னை நம்ம கொஞ்சம் அதிகமாகவே வரும், நம்ம போகிற இடம். இன்னும் இந்த ஹார்பர் லைனை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மக்களே. ஏன்னா கிளம்பும் போதுலேருந்தே ஒரு டிராஃபிக் தான், இப்போ வரைக்கும் டிராஃபிக்காக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். இப்போ கஸ்டம்ஸ் வேறு ஹவுஸ் வரைக்கும் போகணும், அதாவது திருவெற்றியூருக்கு போகணும். நாங்கள் போயிட்டு பில்லு பிரிண்ட் அவுட் பண்ணி தான் அடுத்து தான் போயிட்டு ஹார்பர் போகணும். எப்படி ஆக போகுது என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. மக்களே, நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடமே கொஞ்சம் செம்மண் கலந்த இடம் தான், ஆனால் ரோடு பாருங்க, மழை பெஞ்ச உடனே ஃபுல்லாக செம்மண் மாரியே இருக்குது ரோடு. ஏன்னா வண்டி போன சேரு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ தான் கரையுது. மழை பெஞ்சு நின்றுருக்கு மக்களே, டீ குடிச்சிட்டு போகலாமா? அதே மாதிரி பின்னாடி வரவருக்கும் ஒரு சின்ன வேலை இருக்காம். என்ன ப்ராப்ளம் வந்து போடு, இந்த வைப்பர் வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேதுன்றாங்க பாருங்க. ரைட்டு வேலை ஆ எதாவது ஓடுது, அப்போ இதை வச்சு ஓட்டலாமா நீயா? அது மேலே அந்த கொஞ்சம் ஏறி பார்க்கலாம். இந்த வைப்பர் பிளேடு நம்மளால் மாற்ற முடியாது மக்களே, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். நீ என்ன பண்ணுற,
ரைட் சைடு இருக்கிற சாரி லெஃப்ட் சைடு இருக்குல்ல, ரைட் சைடு ஓட்டிக்கிட்டே மழை பெய்யினா லெஃப்ட் சைடு வந்து எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஓட்டு. வண்டி கிட்ட வந்து எடுக்கலான்னு போகும்போது இன்ஜின் கட் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. அதில் அந்த வைப்பர் மில்லிங் வரும், அந்த மில்லிங்கே ஸ்லிப் ஆகிட்டுருக்கு. அதனால் அந்த போல்ட்டு மட்டும் உள்ளே நெட்டு மட்டும் சுற்றுது, ஆனால் வைப்பர் ஓடலை, மில்லிங் போயிடுச்சு. அது செட்டாக தான் மாற்றணும், நம்மளால் இங்கே மாற்ற முடியாது. யாருனா கேட்டு விசாரிக்கணும் மக்களே, சென்னை ஹார்பரில் எவ்வளோ லைன் நிற்குது, கூட்டமா இருக்கு, ஆம்புலன்ஸ் வேற இருக்கு, டூ வீலர். டூ வீலர்ல இருந்து வீண்டாங்க போல. பார்த்து வாங்கப்பா, பார்த்து போங்க. என்னடா வண்டி பிக்கப் போக மாட்டேங்குதேன்னு பார்த்துவேன் பாருங்க. இந்த ஆரஞ்சு கலர் லைட் எரியுது பாருங்க, மால் ஃபங்க்ஷன் லைட்டா இல்லை இக்னிஷன் லைட்டான்னு தெரியல. இந்த லைட்டு எரிஞ்சாலே வண்டி பிக்கப் ஆக மாட்டேது மக்களே, ரொம்ப கொடுமையாக இருக்கு. இது இங்கெல்லாம் எரியும், கொண்டு போய் சரி இந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்குப்பா காட்டலான்னு சொல்லிட்டு அங்கே போய் போனா சென்னையில் போய் காட்டணும், இல்லை மெக்கானிக்கிட்ட காட்டணும்னு பார்த்தா அப்போ பார்த்தா கரெக்டாக எரியாது. சரி பார்ப்போம், சென்னை போகிறதுக்குள்ளே ஆஃப் ஆகுதான்னு. இப்படி எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா இது டீசலே வாரி சாப்பிட்றோம், பிக்கப் ஆகாதனால. ஆறு வழிச்சாலை முடிந்து விட்டது மக்களே, நெல்லூர் சிட்டி. பென்னா ரிவரா, சுத்தமாக தண்ணியே இல்லை மக்களே. போகும்போது மழை வெளுத்து வாங்கிச்சு இந்த ஏரியா ஃபுல்லாக, ஆனால் தண்ணி இல்லை. இவங்க எங்கன்னா டேம் மாரி போட்டு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க ஆந்திராவில். இதே போயிட்டுருக்கேன், வழியில் யாரும் வசூல் மன்னர்கள் இல்லாத இருந்தாக்க நல்லாயிருக்கும். கடவுளே கொஞ்சம் பார்த்துக்க, கையில் காசு இல்லை. ஒரு போல்டு மாதிரி இருந்தது மக்களே, அது மேலே ஏறிடுச்சு வண்டி. அவுட்ரு தாண்டிட்டு தான் செக் பண்ணி பார்க்கணும் டயரை சுற்றி சுற்றி. ஒரு பக்கம் டிராக்டரு, ஒரு பக்கம் காரு. கார் நிற்குது, யார் நிற்கிறாங்கன்னு தான் தெரியல. போலீஸா ஆர்டிஓவா? போலீஸ். இதை நினைச்சு வேற பயமா இருக்கு மக்களே, கையில காசு இல்லாத நேரத்துல தான் காரை பார்த்த உடனே கடுப்பாது. டோல்கேட்டை தாண்டி தான் அந்த டயரை செக் பண்ணி பார்க்கணும் எல்லா டயரும். ஏன்னா போல்டு மேலே ஏற்றிட்டு வந்திருக்கிற டயர் எடுத்து வச்சுனாலும் எடுத்து வச்சுருக்கோம். தள்ளி முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டு ரைட் சைட் டயர் ஃபுல்லாத்தையும் செக் பண்ணணும். கம்ப்ளீட்டாக பார்க்கணும் மக்களே, சுற்றியும் ஒரு சைடு பார்த்துட்டு நிப்பாட்டிட்டு மறுபடியும்
நவுத்திட்டு மறுபடியும் பார்க்கணும். ஏதோ ஒன்று இருக்கு. ஏய் போல்டு, உள்ள எவ்வளோ தூரம் ஏறிக்குதுன்னு தெரியலையே. இதுதான் மக்கள் இருந்தது, அதாவது கொஞ்சம்தான் இருந்தது, உள்ளே ஏறி இருக்காது. போ அப்படி. அவர் கரெக்டான சைஸு போல்ட்டு தான், நெட்டும் கூட சேர்ந்து இருந்தது பாத்தியாதுல. இதுவே என்ன பண்ணிருக்கோம், அது அந்த நெட்டு மேல கரெக்டா ஒரு கல் ஏறிச்சுன்னு வச்சிக்கலாம், கல்லு மேல நெட்டு உள்ள ஓடிப்படும், போல்ட்டு உள்ள ஓடிடும். அப்புறம் 9000 பஞ்சர்ல காத்துலன்னு சொல்லிட்டு பார்த்தா அது எங்க இருக்குன்னா டியூபுக்குள்ள இருக்கும். அதனால அதுக்கு முடி எடுத்தாச்சு. ஆனா நான் இதுக்காக நிப்பாங்கல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சைஸில் ஒரு போல்டு மேலே ஏற்றினேன், வண்டி ஏறிச்சு. அதனால தான் நான் நிப்பாட்டி செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் அதுக்கு பதிலாக வேறு ஒன்று தான் டயரில் இருந்தது எடுத்தாச்சு. அதனால் பிரச்சனை இல்லை. இதில் லெஃப்டில் போனோன்னா வந்து நெல்லூர் ஹார்பர், அதாவது கிருஷ்ணாபட்டினம் ஹார்பரு. வைசாக் ஹார்பர் போயிருக்கேன், கொச்சின் ஹார்பர் கூட போயிருக்கேன் மக்களே. ஆனால் இன்னும் இந்த நெல்லூர் ஹார்பர் உள்ளே போனதில்லை இது வரைக்கும், அதாவது கிருஷ்ணாபட்டினம் ஹார்பரில் போனதில்லை. அவங்க ஒரு லைட் ஹவுஸ் மாதிரியே என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க, அதுக்கான பிரிட்ஜ் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப மாசமாக எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. மனசாட்சி இல்லாத சாப்பிடுறியே, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? நம்ம டீயை குடிச்சிட்டு போக வேண்டியதான். இது பேர் சமோசாகமாக சரத்து உள்ள விடுத்து காசு நான் தரமாட்டேன். இந்த ஹைதராபாத் ரோடு போயிட்டு ஒன்றுமே மிச்சம் இல்லை மக்களே, மொத்தமும் தாபா ஹோட்டலு டீ கடை அப்படியே செலவாகி போச்சு. நாக்பூர் போயிருந்தா கூட கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்ருப்பேன், ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் ரிட்டர்ன் வரும்போது கையில் வச்சுருந்துருப்பேன். இந்த ரோடு ஒன்றுமே இல்லை, மொத்தமும் தாபா ஹோட்டல்லே சாப்பிட்டா அப்புறம் எங்கேருந்து கையில் இருக்கும் காசு? போய் உட்காந்து ஏஞ்சி வந்தாலே ஒரு ஆளுக்கு 100 ரூபாய்க்கு மேலே வந்துடுது. ஹார்பர் லைன் எப்படி இருக்குன்னே தெரியல மக்களே, யாரை கேட்டாலும் நான் இன்னும் அந்த பக்கம் போகல அந்த பக்கம் போகலன்றாங்க. வேற யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. லைன் இல்லைன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். கேட்டு வருதோ இல்லையோ, இங்கே பாருங்க ஆர்டிஓ ஆர்டிஓ. உங்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல மக்களே, காரை வச்சுட்டு வந்து நின்றுறானுவ. காசு 1000 கொடு, 100 கொடு, 300 கொடுன்னு. மக்களே காசு இல்லைன்னு சொல்லிட்டோம், ஃபைல் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆன்லைன் கேஸ்னால் நீ அதெல்லாம் போட்டுக்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது.
இவனு இங்கே நிற்கிறானுன்னு எங்கள் ஆளுங்க சொன்னால் எங்கள் ஆளுங்கன்னு நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ கேஸை தான் போட்டுக்க போ. பில்லும் ஃபைலும் வாங்கினு வந்துட்டேன். நீ கேஸ் போட்டுக்கிறதுனா போட்டுங்க, என்கிட்ட காசு கிடையாது, நீங்கள் ஆன்லைனில் போட்டு கொடுங்க கட்டிப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு தடவை வந்தீங்கன்னா பிடிச்சி கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்லேயும் பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் வழியில் எல்லாம் டோல்கேட்டுக்கு நிற்கிறாங்க, அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ கொண்டு போய் கொடுக்கலையா? இதுவும் பார்த்தீங்கன்னா சூலூர் பட்ட டோல்கேட் இது. டோல்கேட்டுக்கு டோல்கேட்டு நிற்கிறாங்க சொன்னால் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அதான் சரி கேஸ் போட்டு கொடுத்துட்டோம். கேஸ் போட்டு போயிட்டு சிலிப் பாயிண்ட் போய் கொடுத்தாலாவது ஓ இங்கே ஆர்டிஓ நிற்கிறாங்களா என்னன்னு தெரியும்ல. அப்போ அதுக்கு மேலே நம்மளால என்ன பண்ண முடியும்? சொல்லியே நம்மளா அப்புறம் கேஸ் தான் வாங்கி கொடுப்போம். நான் போடுவேன் 20,000-30,000 கேஸ் போடுவான். அப்போ தான் தெரியும் அப்பா 20,000-30,000 கேஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு நீ அங்கே ஆர்டிஓ இருக்கிறாங்க சொல்லி தான் நான் காசு கொடுத்துருப்போம்ல அப்படின்வாங்க. அப்புறமா போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க. அப்படியே தடால போய் நிப்பாட்டணும் மக்களே. கொஞ்சம் நேரமாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகணும். அப்படி இல்லைனா கும்மிடி புண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட்டு காசு கொடுத்துக்காது அண்ணாண்டா போயாவது நிப்பாட்டணும். இடுப்புலாம் வலிக்குது. தடால தான் மக்களே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்புறேன். காவேரியிலிருந்து நெல்லூர் வர வரைக்கும் வண்டி ஃப்ரீயா வந்து மக்களே. நெல்லூர் தாண்டிட்டோன்னே ஃபுல்லா கீரை டவுன் பண்ணி அப் பண்ணி ஒரே டிராஃபிக்கு. டிராஃபிக் கூட ஓட்டிடலாம் போல, சமாளித்து வர்றது பெரும்பாடாக இருக்குது. இதுக்கப்புறம் ஹார்பர் லைனில் போய் இப்போ மல்லு கட்டணும். இந்த கும்மிடி பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்டில் இவ்வளோ லைன் நிற்குது, எவ்வளோ தூரத்துக்கு நிற்குது. காசு வாங்கிறது தான் உங்கள் வேலையாகவே இருக்குது. அதுக்கு ரெண்டு பூத்தும் ஓப்பன் பண்ணி விட்டான்னா உங்களுக்கு பில்லை வேற கொடுக்கணும். ஒரு பேப்பர் இருக்கு, அது மிஸ் ஆகிடும். அதனால் எடுத்து இதை மட்டும் அடியில் போகணும். போயிட்டு இவங்கிட்ட பில்லை கொடுத்துட்டு அதாண்ட போயிட்டு வண்டியை ஓரம் கட்டிட்டு வந்து தான் பில்லை வாங்கணும். ஓகே மக்களே, நான் போயிட்டு காசு கொடுத்துட்டு இல்லை வாங்கிட்டு வரேன். கும்மிடி பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட் பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டு கிளம்புகிறேன். கும்மிடி பூண்டியிலிருந்தே அந்தாண்ட ரோட்டை ஃபுல்லாக சுரண்டி வச்சிருக்கிறாங்க. ஆந்திராவிலலாம் ரோட்டை சுரண்டனா ஒரு பக்கம் போட்டுக்கினே வராங்க. தமிழ்நாட்டில் போய் ரோட்டை சுரண்டனா அது பெரிய பள்ளம் வர வரைக்கும் போட மாட்டாங்க. ரோடுக்கு டேக்ஸ் வாங்குறதுன்னா இது வாங்குறதுன்னா எல்லாம் வாங்குறாங்க. ஆனால் இந்தமாரி பள்ளத்தில் விட்டு ஏற்றினா வண்டி தான் வீணாக போகுது. மாதவரம் ரவுண்டான வந்துட்ட மக்களே. இந்த சைடு அந்த சைடு போகல, இன்னைக்கு மீஞ்சூர் பைபாஸ் வழியாக போகல, மாதவரம் வழியாக வந்துட்டேன். ரெட்டிஸ் வழியாக வந்து ஏன்னா அது பயங்கர டிராஃபிக்கில் இருக்கும்,
அந்த ரோடு வேறு சரியில்லையா, அதனால் அது உள்ளார எதுக்கு போவானேன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டேன். துறைமுகம் 13 கிலோமீட்டர். 13 கிலோமீட்டரா போனால் அதான் தெரியும் எத்தனை கிலோமீட்டரு. கிலோமீட்டர் விஷயம் இல்லை, எவ்வளோ நேரம். அம்மா சொல்கிறேன் நீ திரும்பிட்டேன், இது வரைக்கும் வண்டி இல்லை. ஒரு பிரிட்ஜு ஏறி இறங்கிச்சு பீச் ரோடு போய் திரும்பிட்டனாலே போதும் மக்களே, அதுக்கப்புறம் லைன் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நவுத்தின்னு போயிடுவாங்க. சத்தியமூர்த்தி நகர்லே நிற்குதா. ஃபுல்லாக லைன் நிற்குதா. இதில் வந்து வண்டிங்க ஏறி போவோம், காசு கொடுக்க 50-100 காசுக்காக நிப்பாட்டி வைக்கிறது இதெல்லாம். எங்கள் வண்டியில் ஒன்று அந்த வேர் ஹவுஸ்க்கு போயிடுச்சு, பீச் ரோடு திரும்புறதுல டிராஃபிக்கே இல்லை, வண்டியே கிடையாதுன்றாங்க. அந்த எண்ணாவூர் பிரிட்ஜ் ஏறுறதுக்கு முன்னாடியே நிப்பாட்டி வச்சுருக்குது வண்டியெல்லாம், காசு கொடுத்து போகிறதுக்காக வசூல் பண்ணுறாங்கல்ல. இங்கே இந்த லைனில் நிற்கிறவங்களுக்கு சம்பளம் தர மாட்டாங்க, நாங்கள் கொடுக்கறது தான் 50-100, அதான் காசு. முக்கால் மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துலேருந்து நவுத்துற மக்களே, அதுவும் ஃபுல்லாலாம் போகாது, சும்மா ஒரு 4 வண்டி 5 வண்டிக்கு நவுறோம் அவ்வளோதான். கடற்கரை சாலை வந்து திரும்பி விட்டேன் மக்களே, டிராஃபிக் ஜாம். வந்து நின்றதுலேருந்து இது வரைக்கும் 3.5 மணி நேரம் ஆயிருக்கு இங்கே வந்து திரும்ப. வேற ஹவுஸ் கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டியாச்சு மக்களே. ஓகே, இந்த வீடியோ நான் அதோட எண்ட் பண்ணிக்கிறேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.